இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண் வந்து தன்னோட 4 வயது மகனை வந்து கொன்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கோவாவை சேர்ந்த போலீஸார் வந்து திடுக்கிடும் தகவல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பெங்களூரை சேர்ந்த பெண் கோவாவில் தன்னோட மகனை கொன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுஸ்னா சேத் அப்படிங்கிறவங்க தான் வந்து தன்னோட மகனை கொன்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. மைண்ட்ஃபுல் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆன சுஸ்னா சேத் தன் மகனை கொன்று சூட்கேஸில் எடுத்துட்டு கோவாவிலிருந்து பெங்களூர் போகிற வழியில் வந்து போலீஸ் வந்து விசாரிச்சதுல வந்து தன்னோட மகனை கொன்று அவங்க வந்து சூட்கேஸ்ல எடுத்துட்டு போய் வீச பாத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைச்சிருக்குது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி சுஸ்னா சேத்தும் அவரோட கணவரும் வந்து விவாகரத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அந்த விவாகரத்தோட முடிவுல வந்து அவரோட குழந்தைய அந்த 4 வயது மகனை வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு நாள் வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து அந்த மகனை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து கோவா கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாரு அவரோட தந்தை. அவரோட தந்தை வந்து பிலிப்பைன்ஸில் ஒரு வேலையில் இருந்திருக்காரு, கோவாவுக்கு கூட்டிகிட்டு போகலாம் ஒரு ட்ரிப்புக்கு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. தன்னோட மகனை வந்து அவரோட தந்தையக்கிட்ட சேரவே விடக்கூடாது, ஃபோன் காலில் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீவிரமாக இருந்த சுஸ்னா சேத் தன்னோட மகனை ரொம்ப சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. கழுத்தை நெரிச்சது கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து ரத்த காயம் இருந்தாலும் வேற எந்த விதத்துலேயும் கொல்லலை, மூச்சு திணறி தான் அந்த சிறுவன் இறந்துருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த சம்பவம் கோவாவில் நடந்துச்சு அப்படிங்கிறனால கோவா போலீஸார் அவங்கள கஸ்டடியில் எடுத்துருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 6 நாள் வந்து காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த கேஸில் இன்னும் வேற என்ன மாதிரி திடுக்கிடும் தகவல்களோ வெளியாக போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு 4 வயது மகனை கொல்ற அளவுக்கு ஒரு தாய்க்கு எப்படி மனசு வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்கு மனசில் இருக்குது.